2022 மினி ஆக்ஷன் டிசம்பர் 23 நாளைக்கு மதியம் 2:30 கொச்சின்ல நடக்க போகுது. தற்போது 10 அணிகளும் அங்கே முகாமிட்டு இந்த ஆக்ஷனுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மினி ஏலத்தை ஓடிடியில் ஒளிபரப்புகிற ஜியோ சினிமா இன்னைக்கு மாதிரி ஏலத்தை நடத்தியிருக்காங்க. முன்னாள் ஜாம்பவான் வீரர்கள் பங்கேற்ற இந்த மாதிரி ஏலமானது உண்மையாக எப்படி ஆக்ஷன் நடக்குமோ அதே மாதிரி நடந்திருக்கு. இதில் சிஎஸ்கே அணிக்காக சுரேஷ் ரெய்னாவும், ஆர்ஜிபி மற்றும் கொல்கத்தா அணிக்காக கிறிஸ் கெய்லும், டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிக்காக ராபின் உத்தப்பாவும், மும்பை அணிக்காக அனில் கும்பரேவும், மார்க்கரம் ஹைதராபாத் அணிக்காகவும், ஸ்டாக் குஜராத் அணிக்காகவும், முரளி கார்த்தி லக்னோ அணிக்காகவும் வீரர்களை ஏலத்தில் எடுக்கக்கூடிய நபர்களாக தேர்வு பண்ணி இவங்களாம் ஆக்ஷன் டேபிளில் வந்து உட்காந்துருந்தாங்க. இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல் செட்டில் கேஎம் வில்லியம்ஸனை யாருமே எடுக்கலை. இதற்கு காரணம் கேஎம் வில்லியம்ஸன் தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, அதே போல் அவருக்கு வயதும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் முதல் செட்டில் அவரை யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா அணியுமே சொன்னாங்க. ஆனால் உண்மையான மினி ஆக்ஷனில் வந்து கேஎம் வில்லியம்ஸன் அடிப்படை தொகைக்கு கிடைச்சா ஒரு சில அணிகள் வந்து எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் செட்டில் கேஎம் வில்லியம்ஸன் ஏலத்தில் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசினாங்க. அடுத்ததாக 19 கோடி ரூபாய் கொடுத்து பென் ஸ்டோக்கை பஞ்சாப் பண்ணி இந்த ஏலத்தில் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. பென் ஸ்டோக் பேர் வந்த உடனேயே சிஎஸ்கேவும் பஞ்சாப்பும் மாறி மாறி போட்டி போட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா தொகையுமே வந்து செலவு பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் 19 கோடி ரூபாய் கொடுத்து பென் ஸ்டோக்கை இந்த மாதிரி ஏலத்தில் பஞ்சாப் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க. இதே போல் நாளைக்கு நடக்க போகிற ஏலத்துலேயும் பஞ்சாப் பண்ணி 19 கோடி ரூபாய் கொடுத்து பென் ஸ்டோக்கை வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் சாம் கரன் பேர் வந்தோன்னா சிஎஸ்கே அணியை சேர்ந்த ரேசேனா சாம் கரனை 19.5 கோடி ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஏலத்தில் வாங்கியிருக்காரு. இதே போல் நாளைக்கு நடக்க போகிற ஏலத்தில் கண்டிப்பாக சாம் கரனை சிஎஸ்கே விடவே மாட்டாங்க, வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சுரேசேனா அடித்து சொல்லியிருக்காரு. அடுத்த வீரரா இந்த ஆக்ஷனில் 20 கோடி ரூபாய் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் அணி கேமரோ கிரீனை வாங்கியிருக்காங்க. கேமரோ கிரீனை வாங்க டெல்லி அணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 19.50 கோடி ரூபாய் வரையுமே வந்து போனாங்க அவர் எடுக்க. ஆனால் அதை விட எஸ்ஆர்ஹெச் அணி 20 கோடி ரூபாய் கொடுத்து அவரை வாங்கியிருக்காங்க. இதே போல் உண்மையான மினி ஆக்ஷன்லையும் கேமரோ கிரீன் 20 கோடி ரூபாய் கொடுத்து எஸ்ஆர்ஹெச் அணி வாங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததான் தென்னாப்பிரிக்கா வீரர் ரூசோ அவர்களை 6.5 கோடி ரூபாய் கொடுத்து குஜராத் அணி வாங்கியிருந்தாங்க இந்த ஏலத்தில். அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணி வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஓடியன் ஸ்மித்தை 7 கோடி ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க. அதே போல் சிக்கந்தர் ராஜாவையும் இந்த மாதிரி ஏலத்தில் மும்பை அணிக்காக இந்த ஆக்ஷனில் பங்கேற்ற அனில் கும்ளே அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. மகேன் அகர்வாலை 6.2 கோடி ரூபாய் கொடுத்து ஹைதராபாத் அணி இந்த மாதிரி ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. ஜேசன் ஹோல்டரை 7 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாப் அணி இந்த மாதிரி ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. இதே போல தான் மினி ஆக்ஷன்லையும் அனைத்து அணிகளும் இந்த வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் பங்கேற்ற முன்னணி நபர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏலம் போலவே மினி ஆக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ இந்த மினி ஆக்ஷனில் எந்த வீரர் வந்து அதிக தொகைக்கு போக வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச அணி யாரை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.